ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இயற்கை அழகு நேச்சுரல் கிளாமோ. நான் உங்களோட கௌதமி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோம்மேட் பாலிஷிங் பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதுவும் ரெண்டு இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக குவிக்காக ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த பாலிஷிங் பவுடர் எப்படி ரெடி பண்ணலாம், யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்போ யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த ஹோம்மேட் பாலிஷிங் பவுடர் முக்கியமாக யாருக்கெல்லாம்னு பார்த்துட்டிங்கன்னா, சம்மர் ஆனாவே என்னோடய ஃபேஸ் ரொம்ப டல்லாயிருதுங்க, அதுக்கு முன்னாடி கூட என்னோட ஃபேஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்காகவும், அண்ட் என்னதான் ஃபேஷியல் பண்ணாலும் எனக்கு ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது, என்னோட ஃபேஸ் டல்லாவே இருக்கு, பிரைட்டனே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், தேர்ட் திங் என்னோட ஃபேஸ்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பட் ஃபேஸ் எப்பவுமே டல்லா இருக்கு, பிரைட்டனாவே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இந்த ஹோம்மேட் பாலிசிங் பவுடர் ஒரு எக்ஸலண்டான ஹோம் ரெமெடியா இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு ஹோம்மேட் பாலிசிங் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸுமே செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளே மேக்ஸிமம் இதை அரைச்சி ரெடி பண்ணால் ரொம்ப நல்லது, இல்லை அப்படின்னா யார் இதை அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன் என்ன எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமான கஸ்தூரி மஞ்சள். நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன், பட் அங்கே வந்து அவங்களே அரைச்சி விற்கிறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப தெரிஞ்ச கடை, அங்கே ரொம்ப சுத்தமான கஸ்தூரி மஞ்சள் கிடைக்கும், நான் அங்கே வாங்கியிருக்கேன். செகண்ட் திங் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, கடலை மாவு. அதுவும் நான் அங்கே தான் வாங்கினேன், அவங்களே அரைச்சி விற்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்ச கடையில் அவங்களே அரைச்சி விற்கிற ஓன் பிராண்டாக பார்த்து வாங்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்லேயே அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு இது பியூராக ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி கடலை மாவு 200 கிராம் எடுத்திருக்கோம், கஸ்தூரி மஞ்சள் 100 கிராம் எடுத்திருக்கோம், 2:1 அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கோம். இதுதான் எக்ஸாக்ட் மேட்ச். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் இருக்க ரொம்ப பெரிய சீக்ரெட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இதை எப்போ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சீக்ரெட். அண்ட் இதை எப்படி நம்ம ஈஸியாக மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ டோட்டலாக அது 300 கிராம்ஸ் இருக்குது, 200 கிராம் கடலை மாவு இருக்குது, 100 கிராம் கஸ்தூரி மஞ்சள் இருக்குது, டோட்டலாக 300 கிராம் இருக்குது. ஸோ இந்த 300 கிராம் பொடிக்கிற அளவுக்கு நம்ம ஒரு பாக்ஸ் எடுத்துக்கணும். ஸோ நான் இன்றைக்கி ஏர்டைட் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறேன். இதே கண்டெய்னர் தான் நான் எப்போவுமே இந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். கிட்டத்தட்ட நான் 1 இயருக்கு மேலே இந்த மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டெய்னரை பார்த்தீங்கன்னாவே தெரியும், லைட்டாக எல்லோவிஷாக இருக்குது. ஆல்ரெடி நான் ஒரு பேட்ச் முடிச்சுட்டேன், இன்றைக்கி நான் ஃப்ரெஷ்ஷாக இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 பேக்கெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு லேயராக போடணும். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் ஒரு லேயர் போடணும், அதுக்கப்புறம் கடலை மாவு ஒரு லேயர் போடணும், மறுபடி கஸ்தூரி மஞ்சள் ஒரு லேயர், கடலை மாவு ஒரு லேயர். அந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி லேயர் லேயராக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ஷேக் பண்ணி மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இல்லை ஸ்பூன் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனாலும் அவ்வளோ சீக்கிரமாக நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வராது. ஸோ நீங்கள் லேயர் லேயராக போட்டிங்கன்னா சீக்கிரமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த டோட்டல் 300 கிராம் பாலிஷிங் பவுடர் வந்து நான் கிட்டத்தட்ட 12 நாட்கள்லேருந்து 15 நாட்கள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணுவேன். ஸோ மாதத்துக்கு நம்ம 2 டைம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக 300 கிராம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லை, அப்படி இல்லை அப்படின்னா கடலை மாவில் உங்களுக்கு பூச்சி வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 300 கிராம் மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி இனிஷியலாக யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு மெயின்டைன் பண்ண தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 1 kg கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கடலை மாவு அண்ட் மஞ்சத்தூள் நம்ம லேயர் லேயராக போட்ட பிறகு ஃபைனலாக ஒரு 5 நிமிஷம் நல்லா பாட்டில் ஷேக் பண்ணிங்கன்னா போதும், நல்லா அந்த பாலிஷிங் பவுடர் ரெடி ஆகிடும். கடலை மாவு அண்ட் மஞ்சத்தூள் மிக்ஸ் ஆகி நமக்கு ஃபைனலாக பாலிஷிங் பவுடர் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும். அண்ட் இந்த பாலிஷிங் பவுடரை எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குளிச்சு முடிச்சக்கப்புறம். ஸோ பாத்ரூமில் இருக்கும்போதே குளிச்சு முடிச்சக்கப்புறம் டவலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஈரத்துலேயே நீங்கள் இந்த பவுடரை ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கெட்டியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா போதும், பிகாஸ் நம்ம ஆல்ரெடி குளிச்சு முடிச்சிட்டோம். ஸோ நம்மக்கிட்ட இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி நம்மளோட ஸ்கின் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் இந்த கஸ்தூரி மஞ்சள் அண்ட் கடலை மாவு நம்ம சேர்த்து ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதுனால இது ஈஸியாக நம்மளோட ஸ்கின்னுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகிடும், நல்லா ஸ்கின்னுக்குள்ளே அப்சர்வ் ஆகி நமக்கு ஸ்கின்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னாக நல்லா பிரைட்டன் பண்ணும். உங்களுக்கு சன்டன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 நாளில் டக்குன்னு உங்களுக்கு க்யூர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பிரைட்டனிங் கொடுக்கும், ஸ்கின்னை வந்து நல்லா பாலிஷ் பண்ணிவிடும். ஸோ கடலை மாவு நீங்கள் சும்மா போட்டு குளித்தாவே ஸ்கின் ரொம்ப நைஸாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அது கூட இந்த கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து குளிக்கும்போது கட்டாயமாக உங்களோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக பாலிஷ் ஆகிறத நீங்கள் லைவாகவே பார்க்க முடியும். குளித்து முடித்து ஃப்ரெஷ்ஷான ஸ்கின்னில் இந்த பாலிஷிங் பவுடரை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுறணும். அப்படியே பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அதை வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஜென்டிலாக ரப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம அப்படியே தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ உடம்பு ஃபுல்லாகவே எல்லோ இஷ்யூ ஆகிடுமான்னு கேட்டால் கட்டாயமாக ஆகாது, பிகாஸ் நம்ம கடலை மாவு டபுள் குவான்டிட்டியாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம்.
இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லோ கலரில் எதுவுமே சேஞ்ச் ஆகாது, அதுக்கு பதிலாக உங்களோட ஸ்கின் வந்து நல்லா பாலிஷாக நல்லா சாஃப்டனாக சேஞ்ச் ஆகும். நீங்கள் அப்படியே டவல் எடுத்து தொடச்சிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் வெளியில் வந்துக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் கட்டாயமாக அது குளிச்சு முடித்த பிறகு அந்த ஃப்ரெஷ்ஷான ஸ்கின்ல பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். கிட்டத்தட்ட நான் ஒரு வருஷமாக இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. கஸ்தூரி மஞ்சளை பற்றி யாருமே சொல்லவே தேவையில்லை, இது பொண்ணுகளுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு அழகு பொருள்னு சொல்லலாம். அதே சமயத்தில் மஞ்சள் போட்டால் உங்களுக்கு ஸ்கின்ல இருக்க முடி எல்லாமே போயிடுமான்னு கேட்டால் கட்டாயமாக நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் வரைக்கும் இந்த பாலிஷிங் பவுடரை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்ல வரக்கூடிய முடிகள் எல்லாமே உதிர்ந்துடும். அதே மாதிரி உங்களோட புருவ முடிகளுக்கு மேக்ஸிமம் படாத மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். புருவ முடியில் ஒரு வருஷம் தொடர்ந்து இதை யூஸ் பண்ணால் அதுவும் உங்களுக்கு லைட்டன் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. பிகாஸ் நான் அது மிஸ்டேக் பண்ணது, என்னோடய லைஃப்பில் நான் புருவத்து மேலேயெல்லாம் அப்ளை பண்ணி எனக்கு ரொம்ப லைட்டன் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழிச்சு தான் எனக்கு இந்த மாதிரி லைட்டன் ஆகுது அப்படிங்கிற ஃபீலே வந்துச்சு. ஸோ நீங்களும் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. மற்றபடி இது ஒரு எக்ஸலண்ட்டான பாலிஷிங் பவுடர், நீங்கள் கட்டாயமாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி நீங்கள் இந்த மாதிரி பாலிஷிங் பவுடர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், நம்மளோட சேனலில் உங்களோட ஃபெசிலிட்டிஸ்க்காக ஃபேஸ் கேர் ரிலேட்டட் வீடியோ, ஹேர் கேர் ரிலேட்டட் வீடியோன்னு செப்பரேட் செப்பரேட்டாக நம்ம வீடியோஸ் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக நம்மளோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் எல்லாமே நீங்கள் இமீடியட்டாக பார்க்க முடியும். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் அலாட்.